ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு இருக்கிற முக்கியமான ஃப்ரெண்ட்ஸில் அவரும் ஒருத்தர். இந்த நண்பேண்டா அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் அவர் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட். அவர் எனக்கு ரெண்டு பேரும் எஸ்ஏசி சார் கிட்ட ஒர்க் பண்ணோம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அப்புறமா வந்து நான் படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் கூட எல்லா படத்துலேயுமே இருந்திருக்காரு, ஸ்கிரிப்ட்லேயும் இருந்திருக்காரு, ஷூட்டிங் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மெயினாக எல்லாத்துலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார் என்கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு தோண சஜஷன்ஸ்லாம் நான் சொன்னேன். அப்போது சொன்னார் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் படம் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னாரு. உடனே நான் ஒரு நம்பர் வாங்கி சிவகார்த்திகேயனுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு. இம்மிடியேட்டாக அடுத்த நாளே அந்த ஸ்கிரிப்ட் கேட்டார், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கினேன். அது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, வெளியிலலாம் போய் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அசம்பிள் ஆச்சு அவருக்கு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படம் பண்ணும்போது அவ்வளோ, நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணும்போதும் சரி இல்லைனா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வரும். இந்த படத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க எல்லாருமே, என்னை வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானும் போயிருக்கேன் ஷூட்டிங்லாம், பொன்ராமும் நிறையா சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஜாலியாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லணும். அப்புறம் நான் படம் வந்து பார்த்துட்டேன் எடிட்டிங்கில், ஐ மீன் எடுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. மெயினாக வந்து கேமராமேன் பாலு சார், என்னென்னா வந்து அவர் இருக்கிற பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் எல்லாராலையும் தேடப்படுற ஒரு கேமராமேன் அப்படின்னா அது வந்து பாலு சார் தான் இருக்கும். ஸோ அவர் ஷெடியூலில் இந்த படம் வந்து அவர் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகி ஸ்கிரிப்ட் கேட்டு சந்தோஷமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு கேமராமேன், ஆனால் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார், எல்லாரோடையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். அப்புறம் வந்து அந்த மெயினாக அந்த சிவனாண்டின்னு சொல்லி அந்த கேரக்டர் இருக்குது இல்லை, அந்த சத்யராஜ் சொன்ன கேரக்டர், இது வந்து யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேச்சு வந்தப்போ சத்யராஜ் சார்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ண மாட்டாருங்க, ஒத்துக்க மாட்டாருங்க அப்படி தான் தோணுச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப சூஸியாக இருக்காரு, நண்பன் பண்ணார் அவ்வளோ பேர் அவருக்கு, அப்புறம் ஹிந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரியல, நான் சொன்னேன் பண்ணுறோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சப்போஸ் அமைஞ்சதுன்னா பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இந்த படத்தில் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து இந்த டீம் சார்பாக நான் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். சார் நான் பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குது சார். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்டால தான் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சிவகார்த்திகேயன் வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து வந்ததுனால அந்த ஒரு லாங்குவேஜ் அப்புறம் அந்த மாடுலேஷன் அதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே அவருக்கு இருக்கு, அந்த வாய்ஸ் எல்லாமே. இப்போ வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாக ஆகிட்டார் அவர் எதிர்நீச்சலில். ஏன்னா பார்த்தோன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் அதையும் தாண்டி கொஞ்சம் ஃபைட்டு ஆக்ஷன் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்காரு, நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் சூரி பரோட்டோவில் ஆரம்பித்து இப்போ வந்து பிஸ்ஸா பர்கர்னு தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காரு அவர். அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கு, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். ஆக்சுவலாக எடிட்டிங்கில் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ஃபைனலாக வரும்போது ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து இந்த டைலாக் எல்லாமே நல்லா இருக்குன்னு அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, அது வந்து பொன்ராமோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த ஊர் ஸ்லாங் எல்லாமே அவரு தான் தெரியும். நான் ஸ்கிரிப்டில் எனக்கு தோணுன சஜஷன்ஸ் நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னேன், கிளைமேக்ஸில் எல்லாம் பேசணும், டிஸ்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அது ஒரு ஒரு டீம் ஒர்க் தான் அது. அப்புறம் மியூசிக் சொன்ன மாதிரி அந்த ஊதா கலர் ரிப்பன் அந்த சாங் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் எனக்கு வந்து நான் கேட்டேன். அதுவும் வந்து எங்கேயோ ரொம்ப பிஸியான ஒரு இடத்துல தான் நான் கேட்டேன் அந்த சாங்கு. அது கேட்டவுடனே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த சாங்கும், அந்த பார்க்காத அந்த சாங், ரெண்டு சாங்கு இந்த ரெண்டு தான் நான் கேட்டேன், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மியூசிக்கலாகவும் ஆக்சுவலாக யுகபாரதி அவங்க டீம் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்காங்க கும் கீழேருந்து ஆரம்பித்து. ஸோ ஒரு மாதிரி மியூசிக்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல ஃபன் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படமாக கண்டிப்பாக அது இருக்கும், அந்த கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹாவ் அ பிக் லிஸ்ட் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை டைரக்டர் சார் ஃபார் செலக்டிங் மீ அண்ட் கிவிங் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் பாலசுப்ரமணியம் சார் மை கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன், அண்ட் மை கோ ஸ்டார்ஸ் ஆல் தி கோ ஸ்டார்ஸ் எஸ்பெஷலி சத்யராஜ் சார் ஃபார் என்கரேஜிங் மீ அலாட், அண்ட் சிவகார்த்திகேயன் மை ஹீரோ, சூரி அண்ட் மை ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன். நான் கண்டிப்பாக தமிழ் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டைம்.
And thanks to everyone. Thank you.